அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லி சரவணன் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய இந்நாட்டு மன்னர் என்ற சிறுகதையை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் அவருடைய பெயர் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து அவரை வந்து வைத்தியர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றது வழக்கம் சின்னவங்க முதல் பெரியவர்கள் வர எல்லோருமே அவரை வந்து வைத்தியர் வைத்தியர்னு சொல்லி தான் இந் இந்நாள் வரையினும் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அவருக்குமே அவருடைய பெயர் என்னன்னு தெரியாது வைத்தியர்னு சொல்லி எல்லோருமே கூப்பிட கூப்பிட தொடங்குனதுனால அவருடைய பெயரை அவர் மறந்துட்டார் அவருடைய பெயரை அவர் மறந்து நீண்ட நாள் ஆகிடுச்சு அவர் அவருக்குமே வைத்தியர் அப்படின்றது தான் அவருடைய பெயர் இப்போ என்னென்னா இதுக்கு முன்னாடி வரையிலும் இவர் வாழக்கூடிய அந்த ஊரில் தேர்தல் நடந்தால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஊரில் ஏற்கனவே வாழ்ந்து இறந்து போனவர்களுடைய பேரில் வாக்கு வாக்களிப்பார் அப்படி இல்லையா அந்த ஊரில் வாழ்ந்து இருந் வாழ்ந்தவங்க வேறு நாட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயரில் வாக்களி வாக்களிச்சிடுவார் அப்போ இறந்து போனவர்களுடைய பெயரிலும் அந்த நாட்டை விட்டு வேறொரு நா அந்த அந்த ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு போனவர்களுடைய பெயரிலும் இதுவரையிலும் இவர் வந்து வாக்களிச்சிருக்கிறார் அந்த ஊரில் தேர்தல் நடக்கும் போதெல்லாம் ஆனால் இப்போ என்ன நிகழ்ச்சி அப்படின்னா என்ன விஷயம்னா இப்போ இந்த ஊரில் இந்த ஊருக்கு இந்த ஊரில் வந்து ஊராட்சி தலைவர் தேர்தல் வந்து நடக்க இருக்கிறது இப்போ அந்த தேர்தலில் இவரால் வந்து வாக்களிக்க முடியாது ஏன்னால் இதுக்கு முன்னாடி வரையிலும் கொம்பையா தேவருடைய பெயரிலும் அப்புறம் நல்ல தம்பி கோனாருடைய பேரிலும் இவர் வாக்களிச்சிட்டார் இந்த கொம்பையா தேவர் யார் அப்படின்னா இறந்து போன ஒரு மனிதர் அப்புறம் நல்ல தம்பி கோனார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போனவர் அப்போ இறந்து போனவருடைய பேரிலும் ஊரை விட்டு வெளியூருக்கு போனவருடைய பேரிலும் இதுவரையிலும் வாக்களிச்சுட்டு வந்தவருக்கு இப்போ இந்த தேர்தலில் மட்டும் வாக்களிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் உருவாயிடுச்சு எப்படி அந்த சூழல் உருவாச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் இவர் கள்ள ஓட்டு போடும்போது அந்த ஊர் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இப்போ நடக்கக்கூடிய தேர்தல் என்பதே ஊர் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் தான் அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இவருக்கு ஓட்டு இல்லை அப்படின்ற உண்மை எல்லோருக்குமே தெரியும் இப்போ இவர் போய் எதனா ஒரு கட்சி சார்பாக ஓட்டு போடும்போது இன்னொரு கட்சி சார்ந்தவர் அந்த ஊருக்காரரே என்ன பண்ணுவார்னா அப்போ இவர் வந்து கள்ள இவர் வந்து கள்ள ஓட்டு போடுறாருன்னு காட்டி கொடுத்துருவார் இப்போ அந்த மாதிரி சிக்கல் வந்துருச்சு அப்போ இந்த ஊரில் வந்து இப்போ ஊர் தலைவருக்கு நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் நிற்கிறாங்க அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பூசணிக்கா சின்னத்தில் வந்து ஒருத்தர் நிற்கிறாரு அவர் பேர் வந்து பூதலிங்கம் பிள்ளை அப்படின்றது அப்புறம் உருளை சின்னத்தில் வந்து ஒருத்தர் நிற்கிறாரு அவருடைய பேர் வந்து உமையொரு பா உமையொரு பாகன் பிள்ளை அப்படின்றது அப்போ உமையொரு பாகன் பிள்ளையும் பூதலிங்கம் பிள்ளையும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரை சார்ந்தவர்கள் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா உறவுக்காரர்கள் மைத்துனர்கள் இப்போ என்னென்னா இந்த பெயர் தெரியாத அல்லது வைத்தியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் யாருக்குமே இந்த ரெண்டு கட்சிக்கு இந்த ரெண்டு கட்சியில் எந்த ஒரு கட்சிக்குமே வாக்கு செலுத்த முடியாது வாக்கு செலுத்தினா அது வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு வாக்கு செலுத்தும் போது இன்னொருத்தர் வந்து அதை காட்டி கொடுத்துருவார் அப்போ சட்டச்சிக்கல் வருது இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஊரில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூறு குடும்பங்கள் தான் துல்லியமாக சொல்லணும்னா இரநூத்தி எழுபத்தி ஒரு வாக்கு வாக்குகளை கொண்ட ஒரு ஊர் தான் இந்த கிராமம் சரி இந்த ஊருக்கு பெயர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது என்னென்னா கோச்சநல்லூர் அப்படின்னு வந்து பேச்சு வழக்கில் அந்த ஊரை சொல்கிறாங்க அப்போ இந்த ஊருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பண்ண கோ கோச்சடைய நல்லூர் அப்படின்றது தான் அந்த ஊருடைய பெயர் ஆனால் இன்றைக்கி பேச்சு வழக்கில் நல்லூர்னு யாரும் சொல்கிறது கிடையாது எல்லாம் கோச்சநல்லூர் கோச்சநல்லூர்னு சொல்ல தொடங்கிட்டாங்க அப்போ கோச்சநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் ஊரா அதாவது வந்து ஊர் தலைவருக்கான அந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கிறது அந்த தேர்தலை சிறப்பாக நடத்தி முடிக்கணும் அப்படின்றதுனாலும் அந்த தேர்தலில் எப்படியாச்சும் வெற்றி பெறணும் அப்படின்றதுனாலும் இந்த ரெண்டு கட்சிகளும் அதாவது பூசணிக்காய் சின்னத்தை கொண்டு பூச்சி பூசணிக்காய் சின்னத்தை கொ கட்சியும் உருளை சின்னத்தை கொண்டிருக்கக்கூடிய கட்சியும் என்ன பண்ணிதுன்னா தீவிரமாக வந்து வாக்கு சேகரிக்கிறாங்க எங்கே அவங்களுடைய ஊருக்குள்ளே ஒவ்வொ அந்த அந்த ஊரில் நான் ஏற்கனவே சொந்த அந்த ஊரில் வந்து மொத்தமே நூறு குடும்பங்கள் தான் இருக்கிறது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்போ ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று உங்களுடைய வாக்கை எங்களுக்கு அழிங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கட்சியை சார்ந்தவர்களும் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பேசுகிறாங்க எனக்குரிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய நூறு குடும்பத்திடமும் குடும்பத்திற்கும் நேரடியாக சென்று வாக்கை வந்து சேகரிச்சிட்டாங்க வாக்கு எங்களுக்கு அடிங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க இப்போ ஒட்டுமொத்தமாக உட்காந்து கணக்கு போடுறாங்க ரெண்டு கட்சியை சார்ந்தவர்களும் வந்து ஒரு கணக்கு போடுறாங்க ஊரில் இருக்கக்கூடியவர்கள் ஓட்டு போட்டால் எந்த ஒரு கட்சி வெற்றி பெறும் ஒரு கட்சி தோல்வி தோல்வி அடையும் இல்லையா இதுதான் வழக்கம் அப்படி வெற்றி பெறக்கூடிய கட்சி எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து கணிக்கும்போது பொதுவாக என்ன செய்தி வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய கட்சி தோல்வி அடையக்கூடிய கட்சியை காட்டிலும் கூடுதலாக ஒரு பத்துலேருந்து பதினைந்து வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறும் அப்படின்றாங்க பத்து வாக்கு வித்தியாசத்தில் தான் பெரும்பாலும் வெற்றி பெறக்கூடிய கட்சி வெற்றி பெறும் அப்படின்றாங்க அப்போ இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ரெண்டு கட்சிக்கும் சமமான பலம் இருக்குது ரெண்டு கட்சியில் எதாவது எந்த கட்சியோனாலும் வெற்றி பெறலாம் எந்த கட்சியோனாலும் தோற்று போகலாம் அப்படியான ஒரு சூழல் தான் இப்போ இந்த ஊரில் நிலவுது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பூசணிக்கா சின்னத்தை கொண்டிருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களும் பிறகு உருளை சின்னத்தை கொண்டிருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியூரில் இருக்கக்கூடிய அந்த ஊரை சார்ந்தவர்கள் இந்த ஊரில் வாக்குரிமை பெற்று இருக்கக்கூடியவர்கள் வெளியூருக்கு போயிருந்தால் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வர வைக்கிறாங்க அந்த முயற்சியில் இறங்குறாங்க அப்படி பார்க்கும்போது ஏறக்குறைய பெரும்பாலும் இந்த கோச்சநல்லூர் ஊரில் வாழக்கூடியவர்கள் பெரும்பாலும் அந்த ஊரில் தான் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சார்ந்தவர்கள் வெளியூருக்கு போயிருக்காங்க அதில் முக்கியமாக பார்க்கும்போது இந்த பூசணிகா சின்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய அந்த சின்னத்தின் அந்த சின்னத்தில் தேர்தலில் நிற்கக்கூடியவரை வந்து என்ன பண்ணுறாருனா அவருடைய தங்கைக்கு வந்து ஃபோன் பண்ணி தெரிவிக்கிறாரு இது போல் ஊரில் வந்து தேர்தல் நடக்க இருக்கிறது நீ வந்து வாக்களிக்கிறதுக்காக ஊருக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே தன்னுடைய தங்கைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறார் அந்த பூசணிகா சின்னத்தில் நிற்கக்கூடிய அவருடைய தங்கை எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்குநேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னதும் தேர்தலுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு வந்துடுறாங்க இந்த செய்தியை வந்து உருளை சின்னத்தில் நிற்கக்கூடியவர் வந்து கேள்விப்படுறார் உடனே அவர் தன்னுடைய தம்பிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறார் அவருடைய தம்பி எங்கே வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னா புளியங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் அவர் வாழ்ந்துட்டுருக்கார் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருனா தேர்தல் நட வர இருக்குது தேர்தல் வர இருக்கிறது நீ வந்து நம்ம ஊரில் வந்து வாக்களிக்கணும் நான் நிற்கக்கூடிய உருளை சின்னத்துக்கு வாக்களி அப்போ தான் நான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல் சொல்கிறாரு அது அது மட்டும் சொல்லாமல் கூடுதலாக இன்னொரு செய்தியும் சொல்கிறாரு நீ ஊருக்கு வரும்போது உன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு வராத அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இந்த உருளை சின்னத்தில் நிற்கக்கூடியவர் தன்னுடைய தம்பிக்கு ஃபோன் பண்ணி தேர்தலுக்கு வாக்களிக்க வாடா அப்படின்னு கூப்பிடும்போது உன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு வராதுன்னு குறிப்பிட்டு ஏன் சொல்கிறாருன்னா அவர் அந்த அதாவது இந்த உருளை சின்னத்தில் நிற்கக்கூடியவருடைய தம்பி யாரை திருமணம் பண்ணியிருக்காங்கன்னா பூசணிக்காய் சின்னத்தில் நிற்கக்கூடியவருடைய தங்கையை தான் வந்து திருமணம் பண்ணிருக்கார் அப்போ இந்த உருளை சின்னத்தில் நிற்கக்கூடியவருக்கு என்ன என்னென்னா ஒரு என் தன்னுடைய தம்பியை அவங்களோட த தன்னுடைய தம்பியுடைய ஓட்டை அவ அந்த அவ அவருடைய மனைவி அவங்க அண்ணனுக்கு சாதகமாக திருப்பிடுவாளோ அப்படின்ற எண்ணம் இவருக்கு அதனால தான் தன்னுடைய தம்பியிடம் வந்து தெளிவாக சொல்கிறாரு நீ மட்டும் தேர்தலுக்கு வா உன்னுடைய மனைவியை விட்டுட்டு வந்துடு ஏன்னா உன்னுடைய மனைவி உன்னுடைய மனதை மாற்றி அவங்களுடைய அண்ணனுடைய சின்னத்துக்கு உன்னை வாக்களிக்க வச்சுருவா அதனால் வர வைக்க நீ மட்டும் வா அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் அப்போ ஏறக்குறைய எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வெளி வெளியூரில் இருக்கக்கூடியவர்களை வெளியூரில் இருக்கக்கூடியவர்களுக்கு செய்தியை சொல்லி ஊருக்கு வர வச்சிட்றாங்க இப்படி ஏறக்குறைய எல்லோருமே வந்துட்டாங்க இப்போ என்ன அப்படின்னா எப்படியாக இருந்தாலும் வந்து ஒரு பத்து வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து ஏதோ ஒரு கட்சி வெற்றி பெற போது அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சிடுச்சு அப்போ ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து நீங்கள் எங்கள் சின்னத்துக்கே வாக்காளிங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்லாம் வந்து சொல்லி பார்த்தியாச்சு இப்போ என்னென்னா இந்த அந்த ஊருக்கு பொதுவாக அல்லது இந்த பொதுவாக இருக்கக்கூடிய அந்த வைத்தியர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து வாக்குரிமை இல்லை அப்படின்ட்டு தான் பொதுவான கருத்து அதனால் தான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்னால் அவர் வந்து கள்ள ஓட்டு போட்டிருந்தார் ஊர் மொக் ஊர் மக்களை பொறுத்த வரையிலும் இந்த வைத்தியருக்கு வாக்குரிமை கிடையாது அவருக்கு வந்து அவருடைய பேர் வாக்கு ஓட்டர் ஐடியில இல்லை அவர் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலெல்லாம் கள்ள ஓட்டு தான் போட்டிருக்காரு அப்படின்ற எண்ணம் தான் இந்த ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணமாக கருத்தாக இருக்கிறது ஆனால் இந்த இந்த கோச்சநல்லூர் இந்த வாக்க அந்த ஊரை சார்ந்த வாக்காளர் பட்டியலுடைய பெயரை எடுத்து பார்க்கும்போது அதில் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயரில் ஒரு ரெண்டு பெயர் வந்து ஆள் இல்லாத பெயராக இருக்கிறது அந்த பூசணிக்கா சின்னத்தை சார்ந்தவர்களில் மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணுறாருனா இந்த கோச்சநல்லூர் வாக்காளர் பட்டியலை வந்து பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அன் அனைத்து மனிதர்களுடைய பெயரும் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்குது அதே நேரத்தில் இரண்டு பெயர் கூடுதலாகவும் இருக்குது பெயர் மட்டும் இருக்குது அந்த மனிதர்கள் இப்போ இல்லை அந்த ஊரில் அப்போ இந்த ரெண்டு மனிதர்கள் யாராக இருப்பார்கள் அப்படின்னு அந்த பூசணிக்கா சின்னத்தை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்த மாணிக்கம் வந்து யோசிக்கிறான் அப்படி யோசிக்கும் போது அந்த ரெண்டு பேரையும் படித்து பார்க்குறான் ஒன்று வந்து புகையிலை பிள்ளை புகையிலை புகை இ இல்லை அதாவது இலை பிள்ளை அப்படின்னு ஒரு பேர் புகையிலை பிள்ளை அப்படின்றது ஒருத்தருடைய பெயர் அந்த பெயரை சார்ந்தவங்களுடைய உருவத்தை இந்த மாணிக்கம் சிந்தித்து பார்க்குறாரு இந்த பேரில் யாராச்சும் இருந்த மாதிரி நமக்கு நினைவுக்கு வருதா புகையிலை பிள்ளைன்னு யாராச்சும் இருந்திருக்கிறாங்களா அப்படின்றத யோசித்து பார்க்கும்போது அப்படி ஒரு மனிதர் தனக்கு தெரிஞ்சதாக அவருக்கு நினைவுக்கு வரலை அதை விட்டுடுறாரு அடுத்த பெயர் பார்க்குறாரு அனஞ்ச பெருமாள் பிள்ளை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இந்த அனஞ்ச பெருமாள் பிள்ளைய என்ற பெயரை அவர் உள் அவருடைய மனதுக்குள்ளே உள்ளே வாங்குறாரு அந்த பெயரை நினச்சி பார்க்குறாரு இந்த பெயரில் இந்த ஊரில் எதனால் மனிதர்கள் இருந்திருக்கிறாங்களா யாராக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும்போது கீழே அதன் அந்த பெயருக்கு கீழே வயசை பார்க்குறார் வயசை பார்த்தா எண்பத்தி ரெண்டு அப்படின்னு போட்டிருக்கு அப்போ இவருடைய மனசில் என்ன என்ன வருதுன்னா இந்த அனைஞ்ச பெருமாள் பிள்ளை யாராக இருக்கக்கூடும்னா நம்மளுடைய வைத்தியராக தான் இருக்கக்கூடும் இது வைத்தியருடைய பேர் தான் ஏன்னா இப்போ அவருக்கும் வயசு எண்பதுக்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக இது அவருடைய பேராக தான் இருக்கும்னு முடிவு பண்ணிக்கிறார் மாணிக்கமே உடனே என்ன பண்ணுறேன்னா இந்த செய்தியை மற்ற இந்த ஊரில் இருக்கக்கூடிய மற்றவருக்கு யாருக்கும் தெரிவிக்காமல் நம்ம வைத்தியரிடம் போய் நேரடியாக தெரிவிப்போம் உன் நீ உனக்கு வாக்குரிமை இருக்குது உனக்கு ஓட்டுரிமை இருக்குது நீ இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது ஒரு கட்சிக்கு நீ வாக்களிக்க முடியும் அப்படின்ற செய்தியை சொல்லிவிட்டு அதே நேரத்தில் பூசணிக்காய் சின்னத்துக்கு மட்டும்தான் நீ வாக்களிக்கணுன்ற செய்தியும் சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படி சொல்கிறது மூலயமா எப்படியா இருந்தாலும் நமக்கு கூடுதலா வாக்கு கிடைக்கும்ன்றது உறுதியாயிடும் அப்படின்னு ஒரு நம்புறாரு அப்ப உடனே என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுது யாருக்கு இந்த மாணிக்கத்துக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி ஒரு பு ஒரு புதிய வாக்கை வந்து நம்மளுடைய கட்சிக்காக நம்ம வந்து உருவாக்கிட்டோம் யாருக்குமே தெரியாமல் இருந்த ஒரு உண்மையை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஏன் சொல்ல போனால் அந்த வைத்தியருக்கு கூட தனக்கு வாக்குரிமை இருக்குது அப்படின்றது தெரியாது இந்நாள் வரையிலும் அவர் நினச்சிருக்காரு நமக்கு வாக்குரிமை கிடையாது நம்ம கல்லை ஓட்டு தான் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சிகிட்ருக்காரு ஆனால் உண்மையிலேயே அவருக்கு ஒரு வாக்குரிமை தனியாக இருக்கிறது அப்படின்ற உண்மையை அவர்கிட்ட நம்ம போய் சொல்லலாம் அதே நேரத்தில் அந்த வாக்கை வந்து நம்மளுடைய பூசணிக்காய் சின்னத்துக்கு நம்ம வாங்கிடணும் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக என்ன பண்ணுறாருனா அந்த வைத்தியர் இருக்கும் இடத்தை நோக்கி அவர் புறப்படுறார் மாணிக்கம் அந்த வைத்தியர் வைத்தியர் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பெருசாக வந்து சொந்தமாக வீடுலாம் எதுவும் கிடையாது எங்கே இடம் இருக்கோ அங்கே படுத்து தூங்கிடுவார் அப்படி இருக்கும்போது இந்த வைத்தியர் பெரும்பாலும் எங்கே இருப்பார் அப்படின்னா வந்து இந்த கோச்சநல்லூர் ஊருக்கு உள்ள ஒதுக்குப்புறத்தில் ஒரு சாத்தன் கோயில் அப்படின்னு ஒரு கோவில் ஒன்று இருக்குது அந்த கோயிலில் தான் பெரும்பாலும் இந்த வைத்தியர் வந்து இருப்பார் உடனே என்ன பண்றாருன்னா நேரங்காலம் பார்க்காம இந்த மாணிக்கம் வந்து அந்த சாத்தன் கோவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நடந்து போக தொடங்குறாரு அப்படி நடந்து போகும்போது தான் யோசிக்கிறாரு நேரு வழியில் அந்த சாத்தன் கோவிலுக்கு போனால் வழியில் யாராச்சும் நம்மளை பார்ப்பார்கள் பார்த்து விடுவார்கள் நீ எங்கடா போகிறேன்னு கேட்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம உண்மையை சொல்லக்கூடிய சூழல் உருவாகும் அப்படி உண்மையை சொல்லிட்டால் அவர்கள் உசாராகி அந்த உருளை சின்னத்திடம் போய் சொல்லிவிடுவாங்க அப்புறம் அவங்களும் போய் வைத்தியரிடம் வந்து உன் வாக்கை எனக்கு கொடுன்னு கேட்க தொடங்கிடுவாங்க அதனால் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வேறொரு வழியில் அந்த சாத்தன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த வைத்தியரிடம் உனக்கு வாக்குரிமை இருக்கு ந நீ வந்து வச்ச பூசணிக்காய் சின்னத்தில் தான் வாக்களிக்கணும்ன்ற செய்தியை சொல்லி அதை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு வேறு வேறு வேறொரு வழியில ரகசியமா அந்த சாத்தன் கோவிலுக்கு போறார் அங்கே போகும்போது அந்த கோவில கோவிலை கிட்ட நெருங்க நெருங்க இவருக்குள்ளே இன்னொரு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது நம்ம அவரை பார்க்க போகிறோமே அவர் கூட ஒரு நாலஞ்சு பேர் இருந்தால் என்ன ஆகிறது ரகசியம் அப்புறம் வெளிப்பட்டுடுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு அந்த சாத்தன் கோவிலுக்குள்ள நெருங்குறாரு ஆனால் அங்கே யாருமே இல்லை அமைதியாக இருக்குது அந்த இடம் முழுவதும் இவர் வந்து இந்த வைத்தியர் எங்கே இருக்கிறாரு அப்படின்றத அப்படியே பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது அந்த சாத்தன் கோவிலுடைய ஒரு மூளையில் ஒரு மனித மூட்டை ஒன்று இருக்கிறது இவர் கண்ணுக்கு தெரியுது ஒரு பொருளை போட்டு அடைக்கக்கூடிய மூட்டை எப்படி இருக்கும் பொருள் மூட்டை அதே மாதிரி இவர் வந்து ஒரு மனித மூட்டை அப்படின்றது இவர் இந்த மாணிக்கத்தோடைய கருத்து அப்போ அந்த கோவிலுடைய ஒரு மூளையில் மனித மூட்டை மாதிரி இவர் வந்து படுத்து ஒடுங்கி கிடக்கிறார் இப்போ அவர் சில நிமிடத்துக்கு ஒரு முறை வந்து இரும்பிகிட்டே இருக்கார் வைத்தியர் அதை வைத்து தான் இவர் கண்டுபிடிச்சார் அந்த இடத்துல ஒரு உருவம் மூட்டை மாதிரி இருக்குது அப்படின்றத இவர் கண்டுபிடிக்கிறார் பிறகு என்னென்னா அப்படியே போயிட்டு அவருடைய ப அவருக்கு அருகில் நின்றுக்கிட்டு கூப்பிட்றாரு வைத்தியரே வைத்தியர் வந்து இவர் கூப்பிட்றாரு மாணிக்கம் ஆனால் வைத்தியர் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல உடனே மெதுவாக அவருடைய தோல் மேலே கையை வச்சு அப்படியே சீன்றார் எழுப்புறாரு அப்போ தான் அதுக்கு பிறகு தான் வந்து வைத்தியர் கண்ணை முழித்து பார்க்கறாரு பார்த்தா மாணிக்கம் வந்து எதிரில் நின்றுட்டுருக்கான் வைத்தியருக்கு என்ன என்னென்னா இந்த நேரத்தில் ஏறக்குறைய இரவு ஒன்பது மணி இருக்கும் அந்த நேரத்தில் அப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஒருத்தர் வந்து எழுப்புகிறாங்க அப்படின்னா ஏதாச்சும் முக்கியமான செய்தியாக தான் இருக்கும் அப்படின்றத வைத்தியர் புரிஞ்சுக்கிறார் உடனே மாணிக்கத்தை பார்த்து கேட்குறாரு என்ன இந்த நேரத்துக்கு வந்து எழுப்புறியே உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சம்பவம் நடந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா ஏதாவது துயரகரமான நிகழ்வு நடந்துருச்சா அப்படின்றது தான் அதனுடைய உட்பொருள் அப்போ உடனே மாணிக்கம் சொல்கிறார் என்னென்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை வைத்தியர் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி என்ன விஷயம் இந்த நேரத்தில் கேட்க வந்திருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு வைத்தியர் அப்போ மாணிக்கம் சொல்கிறா உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறான் உடனே ஒரு வைத்தியருக்கு வந்து சிரிப்பு தான் வருது ஏன்னா இந்த கேள்வியை பல பேர் அவரிடம் கேட்டுட்டாங்க எல்லாருக்கிட்டையுமே அவர் சொல்கிற பதில் என்னென்னா என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க என்ன இழவு செய்ய போகிறீங்க என்ன எனக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றது தான் உண்மையிலே வைத்தியிருக்கே அவருடைய பேர் தெரியாது மறந்து போயிடுச்சு அதனால தான் இந்த கேள்வியை அவரிடம் கேட்கும் போதெல்லாம் அதை மழுப்புவார் என் பேர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க என்ன இழவு செய்ய போகிறீங்க எனக்கு அப்படிலாம் வந்து பேசுவார் இப்போ அதே தான் இப்பயும் சொல்கிறார் என் பேர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க என் பேர் மறந்து போய் எனக்கே நீண்ட நாள் ஆகிடுச்சு என் பேர் எனக்கே நினைவு இல்லை அப்படின்றார் ஆனால் இதை கேட்ட உடனே மாணிக்க சொல்கிறார் இல்லை உங்கள் பெயர் என்னன்னு எனக்கு தெரியும் உங்கள் பேர் வந்து அனஞ்ச பெருமாள் தானே அப்படின்னு கேட்குறாரு இப்போ வைத்தியருக்கே ஒரு ஒரு புதிய உணர்ச்சி அவருடைய உள்ளத்தில் ஏற்படுது அனஞ்ச பெருமாள் தான் தன்னுடைய பெயரா அப்படின்றத அவர் ஆச்சரியத்தருடன் அதை ஏற்றுக்கொள்கிறார் என் பேர் அனஞ்ச பெருமாள் தானா அப்படின்னு கேட்குறாரு அவர் கேட்குறாரு எப்படி சொல்கிற என் பேர் அனஞ்ச பெருமாள் தானே எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து நம்ம ஊர் ஊர் மக்களுடைய வாக்காளர் பட்டியலை பார்த்தேன் அதன் அந்த பேர் பட்டியலை பார்க்கும்போது நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருடைய பேரும் அதில் இருந்துச்சு அது கூடவே கூடுதலாக ரெண்டு பேர் இருந்தது அதில் ஒரு பேர் அனஞ்ச பெருமாள் அப்படின்றது கீழே வயசு எண்பத்தி ரெண்டுன்னு போட்டிருந்தது இந்த ஊரில் இப்போத்திக்கு முதிர்ந்த நிலையில் அதிக வயதை கொண்டவராக நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க ஏறக்குறைய உங்களுக்கு அப்புறம் பிறந்தவர்கள் தான் இப்போ இந்த ஊரில் வாழக்கூடியவர்கள் எல்லாருமே உங்கள் வயதை ஒத்தவர்கள் யாருமே இந்த ஊரில் இப்போது உயிரோடு இல்லை அப்படி இருக்கும்போது எண்பத்தி ரெண்டு வயதில் ஒரு வாக்காளர் பெயர் பட்டியல் உள்ளே இருக்குன்னா அது நீங்களாக தான் இருக்கும்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அனைஞ்ச பேர் அந்த வைத்தியருக்கு வந்து புதிதாக ஏதோ அவருக்கு பெயர் சூட்டின மாதிரி ஒரு மகிழ்ச்சி அனைஞ்ச பெருமாள் என்னுடைய பெயர் அப்படின்றத சொல்லி பார்த்துக்கிறார் உடனே இந்த மாணிக்கம் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் உங்களுடைய பெயரை நான் இப்போ கண்டுபிடிச்சு வந்து சொன்னது வெறுமனே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும் கிடையாது இப்போ அடுத்து இன்னும் சில நாளில் தேர்தல் நடக்க போகுது உள்ளாட்சி தேர்தல் நடக்கப்போகுது ஊர் தலைவருக்கான தேர்தல் நடக்கப்போகுது அதில் பூசணிக்காய் சின்னத்துக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணும் உருளை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாக்குரிமை இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது தே வாக்களிக்கிறதுக்கு கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அங்கே நின்னா போதும் அது வரையிலும் உங்களுக்கு வாக்குரிமை இருக்குன்றது இந்த ஊரில் யாருக்கும் தெரிய வேண்டாம் ஊர் மக்களை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வாக்குரிமை கிடையாது நீங்கள் ஒரு கள்ள ஓட்டு போடக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்னா ஊர் மக்கள் நினைக்கிறாங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு திரும்ப அழுத்தமாக சொல்கிறார் யாருடையும் சொல்லாதீங்க அந்த உருளை சின்னத்துக்காரங்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்றார் அப்போ இந்த வைத்தியர் சொல்கிறார் அனஞ்ச பெருமாள் சொல்கிறார் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் நான் ஏன்னா இந்த தேர்தல் தேதி அறிவித்த பிறகு இந்த உருளைச் சின்னத்து உருளைச் சின்னத்துக்காரனுக்கு என்ன சொன்னானுங்க தெரியுமா வைத்தியனுக்கா அவனுக்கு ஓட்டே கிடையாது அவன் வந்து ஓட்டு போட முடியாது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் கள்ள ஓட்டு போட்டிருக்கலாம் அந்த மாதிரி கள்ள ஓட்டு போகிறதுக்கு இப்போ இந்த தேர்தலில் வந்தான்னா அவனை அடித்த கொண்டு போடணும் அப்படின்லாம் சொல்லி என் காது பேசினாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நான் எப்படி போய் அவங்கக்கிட்ட சொல்லுவேன் எனக்கு வாக்குரிமை இருக்குன்றதே எப்படி சொல்லுவேன் நான் அவங்கக்கிட்ட சொல்லவும் மாட்டேன் அவங்களுக்கு ஓட்டு போடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வைத்தியர் சொல்கிறார் இதை கேட்க கேட்க மாணிக்கிறதுக்கு மகிழ்ச்சி அவன் எண்ணி வந்த காரியம் அதை வெற்றிகரமாக முடிஞ்சதை வெ வெற்றிகரமாக முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு அவருடைய உள்ளெல்லாம் பூரிப்படைகிறது மாணிக்கத்துடைய உள்ளம் அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு வைத்தியரை பார்த்து மாணிக்கம் சொல்கிறாரு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து புதிய வேட்டி புதிய சட்டெல்லாம் நான் எடுத்து தரேன் நீங்கள் தேர்தலுக்கு வந்து வாக்களிக்க வரும்போது புதிய வேட்டியும் புதிய சட்டையும் அணிஞ்சிட்டு வந்து வாக்களிங்க உங்களுக்கு சாப்பாடு வண்டி செலவு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உங்களை கார்லேயே கூட்டிகிட்டு போய் அங்கே வாக்கு வாக்களிக்கக்கூடிய இடத்துல இறக்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவ அவரிடமிருந்து விடை பெற்றுட்டு மாணிக்கம் வந்து கிளம்புறான் எங்கே போகிறான்னு பார்த்தா பூசணிக்காய் சின்னத்தையுடைய பூசணிக்காய் சின்னத்தில் நிற்கக்கூடிய அந்த தலைவருடைய வீட்டுக்கு வந்து மாணிக்கம் போகிறான் போய் அங்கே அந்த செய்தியை சொல்கிறான் இது போல் வந்து இவர் நம்ம வைத்தியருக்கு வந்து வாக்குரிமை இருக்குது அவர் வந்து நம்ம சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறான் உடனே அவருக்கு மகிழ்ச்சி யாருக்கு பூதலிங்கம் பிள்ளைக்கு மகிழ்ச்சி உடனே அங்கே வந்து தடபுடலாம் அடுத்தடுத்து ஏற்பாடெல்லாம் நடக்க தொடங்குது இப்போ வந்து தேர்தல் நாளைக்கு அப்படின்ற ஒரு சூழல் உருவாயிடுச்சு அதாவது நாளை நாளை தினம் தேர்தல் நடக்க போகுது அன்னைக்கு இரவே என்னென்ன நடக்குது அந்த ஊரில் அப்படின்னா காலையில் வந்து ஊர் மக்களை அந்த தேர்தல் நடக்கக்கூடிய அந்த அரசு பள்ளிக்கு அழைச்சிட்டு வரக்கூடிய அந்த பணியெல்லாம் வந்து இப்போவே வந்து செஞ்சு முடிக்கிறாங்க என்னென்னா ஊர் மக்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு வந்து ப வந்து பதினாறு வண்டியும் நான்கு வாடகை காரையும் வந்து புக் பண்ணுறாங்க உண்மையிலேயே அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை வண்டியில் தான் அழைச்சிட்டு வரணுமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அந்த ஊரில் அந்த ஊரோடைய எந்த பகுதியிலிருந்து நடந்தாலுமே சில நிமிடங்களில் அந்த அரசு பள்ளி இருக்கக்கூடிய இடத்துக்கு நடந்து வந்துடலாம் அவ்வளோ பக்கத்தில் தான் எல்லாருக்குமே அந்த பள்ளி அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த வில் வண்டியிலோ அல்லது கார்லேயோ அவங்கள அழைச்சிட்டு போய் அந்த அரசு பள்ளி இருக்கக்கூடிய இடத்துல இறக்கி இறக்கிவிடணும் எந்த அவசியமும் இல்லை ஆனால் வாக்கு வாங்கணுமே வெற்றி பெறணுமே அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு கட்சியை சார்ந்தவர்களும் வண்டி வச்சு ஊர் மக்களை அந்த பள்ளிக்கூடத்து பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க இப்போ அந்த ஊர் மக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நேரம் என்னென்னா இந்த மாதிரி வில்வண்டியிலும் கார்லேயும் பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த தேர்தல் நடக்கும்போது தான் கிடைக்கும் அதனால் இதை இழந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வில் வண்டியை காட்டிலும் இந்த காரில் பயணம் பண்ணுறத தான் விரும்புகிறாங்க தே அந்த வாக்களிக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வில் வண்டியில் வரலை நாங்கள் காரில் தான் வருவோம் காரை கொண்டு வாங்கன்றாங்க அதே மாதிரி கார் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் நிற்குது எல்லோரும் அந்த வண்டியில் ஏறி போய் அந்த அரசு பள்ளி இருக்கக்கூடிய இடத்துல இறங்குறாங்க இறங்கி அப்படியே உள்ளே நுழைஞ்சி வரிசையில் நின்று வாக்களிக்கிறாங்க இப்படியாக வந்து நடந்துகிட்ருக்கு வாக்கு அளித்தவர்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பூசணிக்காய் சின்னத்தை சார்ந்தவர்கள் வீட்டுக்கும் உருளை சின்னத்தை சார்ந்தவர்களுடைய வீட்டுக்கும் போயிட்டு சாப்பாடு சாப்பிட்றாங்க அன்றைக்கி முழுவதும் சாப்பாடு என்பது இந்த கட்சியை சார்ந்தவங்க இந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் வழங்குறாங்க அப்படி இருக்கும்போது என்னென்னா இப்போ வந்து நேரம் கடந்துக்கிட்டே இருக்குது ஊர் மக்கள்லாம் வந்து வாக்களிச்சிட்ருக்காங்க இப்போ அந்த அரசு பள்ளி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு கார் வந்து நிற்குது அந்த கார்லேருந்து யார் இறங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனஞ்ச பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வைத்தியர் வந்து இறங்குறார் எல்லோருடைய கண்களும் இவரை தான் வந்து பார்க்குது ஏன்னா இவ் இந்த இவருக்கு வந்து வாக்குரிமை கிடையாது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் கள்ள ஓட்டு போட்ட ஒரு மனிதர் இப்போ இந்த தேர்தல்லையும் கள்ள ஓட்டு போட தான் வந்திருக்காரு அப்படின்னு எல்லோருமே புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா அவருக்கு வாக்குரிமை இருக்குது அது இங்கே இருக்க யாருக்கும் தெரியாது உடனே அந்த உருளை சின்னத்தில் நிற்கக்கூடியவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மீசையை வந்து முறுக்கி விடுறார் ஓ கள்ள ஓட்டு போட வந்துட்டானா வரட்டும் எப்படி கள்ள ஓட்டு போடுறான்னு பார்த்துறேன் அப்படின்னு வந்து முறைச்சி பார்க்குறாரு ஆனால் அந்த பூசணிக்காய் சின்னத்தை சார்ந்த மாணிக்கம் மாணிக்கம் வந்து தேர்தல் நினைக்கல அவன் அந்த பூசணிக்காய் சின்னத்தை சார்ந்த கட்சியை சார்ந்தவர்கள் அவனும் ஒருத்தன் தான் வந்து வைத்தியரை முழு கட்டுப்பாட்டிலையும் வச்சுருக்கான் இப்போ மாணிக்கம் வந்து கூடவே நடந்து வரான் இந்த வைத்தியர் கூடவே இப்போ வந்து எல்லோரு கண்களும் இவரையே பார்க்குது இவன் போய் அந்த வாக்களிப்பதற்காக வரிசையில் நிற்கிறான் யார் நிற்கிறது வைத்தியர் போய் வரிசையில் நிற்கிறார் வாக்களிக்கலான்னு இவருக்கு முன்னாடி நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க அவங்க வாக்கு செலுத்தின உடனே இவர் வாக்களிச்சிடலாம் இப்போ அந்த உருளை சின்னத்தை சார்ந்தவர்கள்லாம் இவர் அந்த வைத்தியரை முறைச்சி பார்க்குறாங்க அப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறான் எப்படி வாக்களிக்கிறான்னு பார்த்துட்றேன் எப்படி இங்க கிட்டே தானே வரணும் அப்போ ஒரு பிடி பிடிச்சிடறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிற்கிறான் இப்போ என்னன்னா இவருக்கு முன்னாடி நின்று நாலு பேரில் ரெண்டு பேர் வாக்கு செலுத்திட்டு போட்டா போயிட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படி இவர் வாக்கு செலுத்துவதற்கு கிட்ட நெருங்க நெருங்க திடீர்னு என்ன ஆயிடுதுன்னா அந்த வரிசையை விட்டு இவர் வெளியே வந்துடுறாரு யார் வைத்தியர் வெளியே வந்து வேகமாக வெளியே நடந்து போகிறாரு அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறாரு எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன வாக்கு செலுத்த வந்தான் ஓட்டு போட வந்தான் வரிசையில் நின்னான் கிட்ட வரும்போது ஓடுறானே அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ உருளை சின்னத்தை சார்ந்தவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா பையன் பயந்துட்டான் கிட்ட வரும்போது எங்கே பிடிச்சி அடிச்சிருவோமோன்னு பயந்துட்டான் அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க இந்த மாணிக்கத்துக்காக ஒரே எரிச்சல் என்னடாது அவனை ரெண்டு நாளாக அவங்ககிட்ட ப கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி அவனை தனிமைப்படுத்தி யார் கண்ணுக்கும் பண்ணாமல் தனிமைப்படுத்தி வச்சுருந்து அவனுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து புது வேட்டி சட்டெல்லாம் வாங்கி கொடுத்து இங்கே கார்லேயே கூட்டு வந்து இறக்குனா இந்த மாதிரி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு வேகமாக அவர் பின்னாடியே அந்த மாணிக்கம் ஓடுறாரு போய் வைத்தியரே வைத்தியன்னு கூப்பிட்டு நிற்க நிற்க சொல்கிறான் நில்லு எங்கே போகிறே இப்போ வாக்கு வா வாக்கு செலுத்திட்டு போகலாம்ல ஓட்டு போட்டு போகலாம்ல எங்கே இவ்வளோ அவசரமாக போகிற அப்படின்னு கேட்குறான் அப்போ அந்த வைத்தியர் சொல்கிறாரு இரு ஒரு நிமிடத்தில் நான் போயிட்டு வேகமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த மாணிக்கத்துக்கு அதை ஏற்றுக்க முடியல அந்த ஒரு நிமிஷத்தில் என்ன குடியா முழுக போது எங்கள் சுடுகாட்டுக்காக போக போகிற ஓ வா ஓட்டு போட்டுட்டு நீ எங்கே வேணாலும் போய் தொலையே எங்கே வேணாலும் போய் தொலை ஓட்டு போடாமல் எங்கேயும் போவாத வா ஓட்டு போட்டுட்டு நீ எங்கே ஒன்றாலும் போ உன்னை யாரும் தடுக்கலை கேட்கல அப்படின்னு சொல்லி மாணிக்கம் சொல்கிறான் அப்போ வைத்தியர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை ஒரே நிமிடம் தான் நான் வேகமாக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் சொல்கிறான் இப்போ எரிச்சலி அவருக்கு அதிகமாகுது மாணிக்கத்துக்கு எங்கே தான் அப்படி போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வைத்தியர் சொல்கிறாரு நீங்கள் காலையில் காலையிலேயே என்னை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க நான் முகம் கூட ஒழுங்காக கழுவல என்ன உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டிங்க அங்கே வந்து ஏழு எட்டு இட்லி எனக்கு சாப்பிட கொடுத்துட்டிங்க நான் ஏழு எட்டு இட்லி வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன் இப்போ என்னென்னா வயசாகிடுச்சு பாருங்கள் எனக்கு அதனால் செரிமானம் ஆகலை ஓ நான் ஒரு ஒரு நிமிடத்தில் குளத்தங்கரை பக்கமாக போயிட்டு திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ மாணிக்கத்துக்கு புரியுது சரி போ அப்படின்னுறாரு உடனே அந்த வைத்தியர் குளத்தங்கரை பக்கமாக போகிறாரு போயிட்டு திரும்ப வராரு திரும்ப வரும்போது பார்த்தா இங்கே வாக்களிக்கக்கூடிய இடத்துல மதிய உணவுக்காக இடைவெளி விட்டுருக்காங்க மா மாணிக்கம் என்ன பண்ணுறாருன்னா அவரை இருந்தாலும் வெளியே அனுப்பாமல் இங்கே உள்ளேயே இரு அந்த அதிகாரிகள் வந்த உடனே முதல் ஆளானி வந்து வாக்களிச்சிரு அப்படின்னு சொல்லி உள்ளேயே உட்கார வச்சுட்டார் அதே மாதிரி அதிகாரிகள் உணவுலாம் அந்த உணவு இடைவெளியை முடிச்சுட்டு மீண்டும் பணிக்கு வராங்க இவர் போய் முதல் ஆளா நிற்கிறார் யார் வைத்தியர் இப்போ வந்து இந்த உருளை சின்னத்தை சார்ந்தவர்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது உடனே கிட்ட போகிறாங்க அந்த வைத்தியர் கிட்ட இப்போ வைத்தியர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய பாக்கெட்லேருந்து ஒரு சீட்டை எடுத்து அதிகாரியிடம் கொடுக்குறாங்க அப்போ உடனே அந்த அந்த உருலட்சின்னத்தை சார்ந்தவர்களில் ஒருத்தன் வந்து கேட்குறான் என்ன வைத்தியர் என்ன கல்லை ஓட்டு போட வந்துட்டியா உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா நீ எப்படி இந்த தேர்தலில் ஓட்டு போட முடியும் உனக்கு ஓட்டு உரிமை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மிரட்டல் தோணியில் கேட்குறார் வைத்தியர் சொல்கிறாரு ஆமாம் எனக்கு ஓட்டு ஓட்டு உரிமை இருக்குது ஓட்டு உரிமை இல்லாமல் நான் ஓட்டு போட வருவேண்ணா என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சீட்டை அவர்கிட்ட காட்டுறார் அந்த சீட்டை வாங்கி அந்த உருளை சின்னத்தை சார்ந்தவர் பார்க்குறார் பார்த்தா அதில் வந்து அனஞ்ச பெருமாள் அப்படின்னு எழுதியிருக்கு உன் பேர் என்ன உன் பேர் என்ன அனஞ்ச பெருமாளா அப்படின்னு சொல்லி அந்த உருளை சின்னத்தை சார்ந்தவர் கேட்குறாரு அதுக்கு வைத்தியர் சொல்கிறார் ஆமாம் என் பேர் அனஞ்ச பெருமாள் தான் அனஞ்ச பெருமாள் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆச்சரியம் ஏன்னா இதுவாரிலும் அந்த ஊர்க்காரங்களுக்கு யாருக்குமே வந்து இவருடைய பெயர் தெரியாது இப்போ தான் முதல் முறையாக தெரியுது அனஞ்ச பெருமாள் பிள்ளை என்பது இவருடைய பேருன்ட்டு இப்போ அந்த உருளைச் சின்னத்தை சார்ந்தவர் வந்து அந்த வியப்பை அடக்க முடியாமல் அந்த வாக்காளர் பட்டியலை வாங்கி பார்க்குறாரு அதிகாரிகிட்டேருந்து இப்போ அந்த வைத்தியர் கொடுத்த சீட்டில் அவருடைய பேர் எழுதியிருக்கு அதை அவர் கையில் வச்சுக்கிட்டார் வாக்காளர் பட்டியலையும் இந்த பேர் இருக்கான்றதை வாங்கி பார்க்குறாரு அந்த உருளை சின்னத்தை சார்ந்தவர் அதுலேயும் அதே பேர் இருக்குது அனஞ்ச பெருமாள் பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ரெண்டுத்தையும் பார்த்த உடனே அவர்களுடைய முகம் கொஞ்சம் வாடுது யார் உருளைச் சார்ந்தவருடைய முகம் கொஞ்சம் வாடுது இதை இந்த இந்த வாட்டத்தை வந்து பூசணிக்காய் சின்னத்தை சார்ந்தவர்கள் பார்க்குறாங்க அவங்களுக்கும் ஒரே மகிழ்ச்சி என்னென்னா இந்த உருளை சின்னத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு ஒரு கொட்டு கொடுத்துட்டோம் அவங்க தலையில் ஓங்கி கொட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சி இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா அந்த பெயருக்கு கீழே வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயருக்கு கீழே வய வயது இருக்குது கூடவே பாலினம் குவிக்கப்பட்டிருக்கு அதை பார்க்குறாரு இந்த உருளை சின்னத்தை சார்ந்தவர் அதை பார்த்த உடனே அவருடைய முகத்தில் பேரானந்தம் உடனே ஒரு ஏழன சிரிப்பாக வந்து சிரிக்கிறார் இதை பூசணிகா சின்னத்தை சார்ந்தவர்கள் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரே குழப்பம் என்ன இருந்தாலும் இப்போ சிரிக்கிறான் அவன் அவன் கட்சிக்கு அவனுடைய சின்னத்துக்கு எதிராக தான் இவர் வாக்களிக்க வந்திருக்காரு ஏன் அவன் சிரிக்கிறான் அப்படின்னு ஒரு குழப்பம் இப்போ அந்த உருளை சின்னத்தை சார்ந்தவர்கள் சார்ந்தவர் வந்து கேட்குறாரு உன் பேர் வந்து அனஞ்ச பெருமாள் சரி இருந்துட்டு போட்டோம் ஆனால் நீ ஆ நீ வந்து ஆண் அதாவது ஆண் அதாவது வந்து நீ வந்து ஆண் தானே பெண் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ இந்த வைத்தியருக்கு வந்து ஒரு குழப்பம் என்ன சொல்கிறீங்க நான் வந்து ஆண் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிப்பா ஆனால் வாக்காளர் பட்டியலில் வந்து அனஞ்ச பெருமாள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெண் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ தான் அந்த அதிகாரியை அதை வாங்கி பார்க்குறாரு பார்த்தா அனஞ்ச பெருமாள் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெண் வாக்காளர் அப்படின்னு தெரிய வருது உடனே அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து வியப்பாக பார்க்குறாங்க இப்போ வந்து பூசணிக்கா சின்னத்தை சார்ந்தவருடைய முகம் வந்து அப்படியே கோணி போயிடுது உடனே இந்த உருளை சின்னத்தை சார்ந்தவர் என்ன சொல்கிறாருன்னா வாக்கு அதாவது ஓட்டு போட வந்துட்டான் பாரு ஓட்டு போல ஒரு உங்களையா போய் உக்காருப்போ உனக்கு ஓட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி விளையாடுறாங்க அப்போ இவருடைய இந்த வைத்தியருடைய மனதில் என்ன என்ன வருதுன்னா சில நே அதாவது சில நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு ஓட்டுரிமை இருக்குது என்னுடைய பேர் நான் இந்த நாட்டில் பிறந்ததுக்கான ஒரு அடையாளம் ஒரு உரிமை எனக்கு இருக்குது என்னால் வாக்களிக்க முடியும் அப்படின்னு நான் இருந்தேன் இந்நாட்டு மன்னர் முடி இந்நாட்டினுடைய முடிசூடாத மன்னர் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு வாக்குரிமை கிடையாதா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஓரமாக போகிறார் அவர் திட்டின உடனே அந்த வரிசையை விட்டுட்டு இந்த வ வைத்தியர் வந்து தன்னுடைய மனதுக்குள்ளேயே நினச்சிட்டு போகிறார் அப்போ இந்த நாட்டுடைய மன மன்னர் இல்லையானா முடிசூடாத மன்னர் இல்லையா நானு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்வார் இப்படியாக இந்த கதையை வந்து நாஞ்சல் நாடன் அவர்கள் நிறைவு செஞ்சிருப்பாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்